வணக்க நண்பர்களே. ஐசிசி 2020 உலகக்கிண அணிகளை பற்றி தனித்தனியான பார்வையில் பிரிவு இரண்டில் இதுவரை இரண்டு அணிகளை அலசிவிட்டோம். இன்றைய நாளில் தென்னாப்பிரிக்காவை அழைத்து வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் ஐசிசி கிண்ணம் எதுவும் வெல்லாத நாடு தென்னாப்பிரிக்கா என்று சொன்னால் நம்பாதீர்கள். ஆமா, தென்னாப்பிரிக்கா ஒரு ஐசிசி கிண்ணத்தை வென்றிருக்கிறது, பல பேருக்கு ஞாபகம் இல்லாத விடயம். ஆனால் என்ன, இது சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2020 உலக கிண்ணம், உலக கிண்ணம் என்ற வகைகளில் அடங்காமல் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கான ஆரம்ப கட்டமாக அமைந்த முதலாவது கிண்ணம். ஐசிசினால் அப்போது ஐசிசி நாக் அவுட்ஸ் என்று அழைக்கப்பட்ட கிண்ண போட்டிகள் இரண்டு தடவைகள் இடம்பெற்றன. அதில் ஒன்றை நியூசிலாந்து வென்றிருந்தது உங்களுக்கு தெரியும். அதற்கு முதல் முன்னோடி வட்டமாக இடம்பெற்ற 98 முதலாவது ஐசிசி நாக் அவுட் கிண்ணத்தை வென்றது தென்னாப்பிரிக்கா தான். பங்களாதேஷிலே அந்த தொடர் இடம்பெற்றிருந்தது. மேற்கிந்திய தீவிர இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வென்றிருந்தது. எனவே தென்னாப்பிரிக்கா இதுவரைக்கும் வென்றிருக்கின்ற ஐசிசியின் ஒரே ஒரு கிண்ணம் அது. ஹான்சி குரோனியின் தலைமையில் தென்னாப்பிரிக்கா அந்த கிண்ணத்தை வென்றெடுத்தது. ஆனால் அதற்கு பிறகு எந்த ஒரு ஐசிசி கிண்ணத்தினதும் இறுதிப் போட்டிக்கு கூட தென்னாப்பிரிக்காவால் வர முடியவில்லை. மிக துரதிர்ஷ்டம் வாய்ந்த அணி, பல பேர் சோக்கர்ஸ் என்று தென்னாப்பிரிக்காவை சொல்லுவார்கள். தென்னாப்பிரிக்க வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அந்த பட்டம், அந்த பெயர் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது, அவர்களுக்கு மன உளைச்சலை தரக்கூடியது. 1999 உலக கிண்ணத்தொடரின் அரையிறுதிப் போட்டியில் ஒரு ஓட்டம் பெற்றால் தென்னாப்பிரிக்காவுக்கு வெற்றி என்ற நிலையில் லான்ஸ் க்ளூசரும் அலன் ரொனால்டும் ஆடுகளத்தில் இருந்த வேளையில் ரன் அவுட் முறை மூலமாக ஆட்டமிழந்து அந்த போட்டி சரித்திரபூர்வமான டை அடிப்படையில் முடிவடைந்ததும், ஆஸ்திரேலியா அதன் மூலமாக இறுதிப் போட்டிக்கு சென்று சாம்பியன் ஆனதும் தென்னாப்பிரிக்காவுக்கு இந்த பட்டத்தை ஆரம்பத்திலே தர காரணம். ஆனால் அதுக்கு முதலே 92 மழை பெய்து தென்னாப்பிரிக்காவினால் ஒரு பந்திலே 22 ஓட்டங்கள் பெற வேண்டும் என்று ஸ்கோர் கார்டு காட்டியதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அன்று முதல் தென்னாப்பிரிக்காவை இப்படியான துரதிர்ஷ்டம் துரத்தி கொண்டிருக்கிறது, குறிப்பாக நாக் அவுட் போட்டிகளில். ஆனால் ஆச்சரியத்தை பாருங்கள், தென்னாப்பிரிக்கா இதுவரைக்கும் வந்திருக்கின்ற ஒரே ஒரு ஐசிசி கிண்ணமும் நாக் அவுட் கிண்ணம் தான். ஆனால் தென்னாப்பிரிக்காவுக்கு இந்த காலிறுதி அரையிறுதிகளில் இப்படியான சங்கடங்கள் ஆரம்பிக்கும். அவர்களை தொல்லை தொந்தரவு துரதிர்ஷ்டம் துரத்தி கொண்டே இருக்கிறது. நாக் அவுட் சுற்றுக்கு மேலே அவர்களால் வர முடியாமலே இருக்கிறது. இந்த 2020 உலக கிண்ண போட்டிகளை பொறுத்தவரையிலும் முதலாவது 2020 உலக கிண்ணத்தை நடத்தியது தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்காவுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அந்த நேரத்தில் சொல்லப்பட்டிருந்தது. இதுவரைக்கும் 7 தென்னாப்பிரிக்கா 2020 உலக கிண்ண போட்டிகளில் பங்கு பற்றி இருக்கிறது. இதுவரைக்கும் அவர்கள் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய பெருவீராக 2009 2014 அரையிறுதி போட்டிகள் வரை வந்ததை சொல்லலாம். மற்றபடி ஏதோ ஒரு காரணத்தால் திறமை இருந்தும் திறமையான வீரர்கள் இருந்தும் உலகம் முழுவதும் பிரான்சைஸ் போட்டிகளில் விலை கொடுத்து வாங்கப்படுகின்ற பிரபலமான வீரர்கள் தென்னாப்பிரிக்கா அணியிலே இருந்தும் தென்னாப்பிரிக்காவால் ஒரு கட்டத்துக்கு மேலே அரையிறுதிக்கு மேலே முன்னேற முடியாமல் இருந்து கொண்டிருப்பது அவர்களது துரதிர்ஷ்டம் தான். தென்னாப்பிரிக்கா இதுவரைக்கும் அரையிறுதி போட்டிகளை 2 எட்டி பார்த்திருக்கிறது. இது தவிர 2 சுற்று போட்டிகளை ஒவ்வொரு தடவையும் எட்டி வந்திருக்கிறது. ஆனால் அதுக்கு மேலே முன்னேற முடியாமல் இருக்கிறது. இதுவரைக்கும் தென்னாப்பிரிக்கா ஆடிய 2020 உலகக்கிண்ண போட்டிகளை எடுத்துக்கொண்டால் பெருபொருகளின் அடிப்படையில் 35 போட்டிகளில் 22 வெற்றி, உயரிய வெற்றி சதவீதம் 62.85. ஆனால் ஏதோ ஒரு விடயம் அவர்களை கவிழ்த்து கொண்டு தடுத்துக் கொண்டிருக்கிறது. இம்முறை அதை தாண்டுவோமா என்று சொல்லி எண்ணத்தில் தென்னாப்பிரிக்க ரசிகர்கள் இருக்க, டெம்போ பவுமா ஒரு நம்பிக்கை தரக்கூடிய தலைவராக அவர்களது அணியின் வீரர்களால் சொல்லப்படுகிறார். ஆனால் பெருபொருகளோ இல்லாவிட்டால் அவர் தனிப்பட்ட முறையில் பெருபெறுகின்ற ஓட்டங்களோ பெரிதாக அதை காட்டுவதாக இல்லை. அவரை விட திறமையான அணியிலே உண்மையாக இருக்கக்கூடிய 2020 சர்வதேச வீரர்கள் கொண்ட கூடாம் தென்னாப்பிரிக்காவினால் அறிவிக்கப்பட்டது. ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு அணிகளும் இந்த 2020 உலகக்கிண்ண அணிகளை அறிவிக்க தாமதமாகி கொண்டிருக்கும் போது ஆஸ்திரேலியா போட்டிகளை நடத்துகிற நாடு, இங்கிலாந்து இம்முறை ஃபேவரிட்ஸ்களில் ஒன்றாக கருதப்படுவது, இந்த இரண்டு அணிகளுக்கு அடுத்தபடியாக தன்னுடைய 15 பேர் கொண்ட கூடாமை அறிவித்தது தென்னாப்பிரிக்கா தான். இப்போது உபாதை காரணமாக டுவெயின் பிரிட்டோரியஸை மாற்றி மாக்கோ யன்சனை கொண்டு வந்திருக்கிறார்கள். மற்றபடி அவர்களது அணி உறுதியான அணியாக, உபாதைகள் இல்லாத அணியாக இங்கே தெரிகிறது. ஐபிஎல், சிபிஎல், பிபிஎல் உட்பட பிரபலமான பிரான்சைஸ் போட்டிகளில் குறிவைத்து வாங்கப்படுகின்ற பல்வேறு வீரர்களை உள்ளடக்கிய ஒரு அணியாக இந்த தென்னாப்பிரிக்காவின் 2020 உலகக்கிண்ண அணி மிகச்சிறந்த அணியாகத்தான் தெரிகிறது. தனித்தனியாக வீரர்களாக பார்க்கும்போது டேவிட் மில்லர், குவிண்டன் டிகாக், ரீலி ரோசு, ககிசோ ரபாடா, லுங்கி இங்கிடி, வெயின் பானல், நோட்டியே என்று சொல்லி பிரபலமான வீரர்கள். ஆனால் அணியாக சேர்த்து பார்க்கும்போது அந்த அணி தடுமாறுகிறது, பெருபர்களை எடுத்துக்கொள்ள தடுமாறி கொண்டிருக்கிறது. ஆனால் தென்னாப்பிரிக்காவுக்கு இப்போது ஆறுதல் தரக்கூடிய ஒரு விடயம், ஐசிசியின் 2020 தரப்படுத்தலில் அவர்கள் 4 இடத்திலே இருக்கின்றனர். அண்மை கால ஒரு சில வெற்றிகள் அவர்களை கொஞ்சம் தூக்கி எடுத்திருக்கின்றனர். இந்த தென்னாப்பிரிக்கா அணியின் பலமாக இங்கே இருப்பது அவர்களது சகோதர திறமையும் தனிப்பட்ட வீரர்களின் பிரகாசிப்பு.
பலவீனமாக இருப்பது, அணியாக ஒன்றுபடும் போது, குறிப்பாக நாக் அவுட் போன்ற போட்டிகளில், இல்லாவிட்டால் கட்டாயமாக வெல்ல வேண்டிய போட்டிகளில் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தால் வெற்றியை கையிலே வைத்துக் கொண்டு சறுக்கி விடுவார்கள், இல்லாவிட்டால் படுமோசமாக தோற்று விடுவார்கள். இதை மாற்றிக்கொள்ளும் வழிவகையை பற்றி இம்முறை தென்னாப்பிரிக்கா யோசித்துக் கொண்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவின் அணித்தலைவர் டெம்பா பவுமாவுக்கு ஏராளமான தலைவர்கள், அவரது ஃபார்ம் உட்பட. ஆனால் தென்னாப்பிரிக்காவின் ஏனைய வீரர்களை இங்கே எடுத்து பார்த்தால் மிகச்சிறப்பான ஒரு அணியாகவே அவர்கள் தெரிவு செய்திருக்கின்றனர். இதிலே அண்மை காலமாக உள்ளூர் போட்டிகளிலும் பிரான்சைஸ் போட்டிகளிலும் கிடைத்த வாய்ப்பில் எல்லாம் கலக்கி வருகின்ற துடுப்பாட்ட வீரர் மட்டுமல்ல, களத்தடுப்பில் மிகச்சிறப்பாக பிரகாசிக்கின்ற ட்ரிஸ்டன் ஸ்டம்ஸ் இந்த அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய 22 வயதான வீரர். ஆனால் இவர் விக்கெட் காப்பிலும் கலக்கி வருகிறார் என்பது பின்னர் தான் பலராலும் அறியப்படாத ஒரு விடயமாக அறிவிக்கப்பட்டது. வேகப்பந்து வீச்சிலே தென்னாப்பிரிக்கா 3 முக்கியமான வேகப்பந்து வீச்சர்களை துல்லியமாக பந்து வீசக்கூடிய 3 பேரை கொண்டிருக்கிறது. ஒருவர் ககிசோரபாடா, இன்னொருவர் லுங்கி இங்கிடி, 3 அவர் இப்போது சராசரியாக உலகத்திலே அதிவேகமாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்ற 2-3 பந்து வீச்சர்கள் ஒருவரான அன்ரிச் நோட்டியா. இந்த 3 பேரும் நிச்சயமாக தென்னாப்பிரிக்காவின் ஒவ்வொரு போட்டிகளிலும் இடம்பெறுவார்கள் என்று கேட்டால் இல்லை. இடது கை வேகப்பந்து வீச்சாளரான வெயின் பானல் இவர்களுக்கு சவால் விடுக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றனர். சகோதரி வீரராக உள்ளே வந்திருக்கக்கூடிய ட்வெயின் பிரட்டோரியஸின் உபாதை தென்னாப்பிரிக்காவுக்கு ஒரு சின்ன பாதிப்பாக இருந்தாலும், உள்ளே வரக்கூடிய இளவயது பந்து வீச்சாளரான மாக்கோ யான்சனும் தென்னாப்பிரிக்காவுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒருவர். சுழல் பந்து வீச்சார்களில் கேஷவ் மகாராஜ் மற்றும் தப்ரேஸ் ஷம்சி ஆகிய 2 பேரும் நம்பிக்கை தந்தாலும், ஷம்சி முன்பு T20 தரப்படுத்தலில் முதலாம் இடத்தில் இருந்தவர், இப்பொழுது அண்மை காலமாக அவரது பெறுபவர்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லை. ஆனால் இடதுகை பந்து வீச்சாளரான கேஷவ் மகாராஜ் ஓட்டங்களை கட்டுப்படுத்துகிறார், விக்கெட்டுகளையும் எடுக்கிறார். எனவே தென்னாப்பிரிக்காவுக்கு இப்பொழுது தெரிவுகள் இருக்கின்றன. துடுப்பாட்டு வரிசையை பொறுத்தவரையிலும் உலகத்தின் எந்த ஒரு துடுப்பாட்டு அணியிலும் இடம்பெறக்கூடிய 2 பேரான குயின்டன் டிகாக், டேவிட் மில்லர், 2 பேருமே தென்னாப்பிரிக்காவின் மிகப்பெரிய பலங்கள். அதுபோல உலகம் முழுவதும் சுற்றி சுற்றி பல்வேறு பிரான்சைஸ் அணிகளில் ஆடி வருகின்ற ரீலி ரோசு மிக நீண்ட காலத்துக்கு பிறகு தென்னாப்பிரிக்காவுக்கு இந்த T20 உலகக்கிண்ணம் வெல்வதற்கு தேவையான ஒருவர் என்று அழைக்கப்படுகின்றார். ரேசா ஹென்ரிக்ஸ், எய்டன் மார்க்கம், ஐன்ரிச் கிளாசன், இந்த 3 பேருமே மிகச்சிறப்பாக அண்மை காலமாக ஊட்டங்களை பெற்றுக் கொண்டு வருவோம். ஆனால் இவர்களோடு சேர்த்து போட்டி போட்டுக்கொண்டு தலைவராக இருப்பதன் காரணமாக டெம்பா பவுமானியில் இடம் பிடிக்கிறார். சில நேரங்களில் T20 போட்டிகளில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக அவர் வருவது தென்னாப்பிரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவாக இருக்கிறது. அவரது ஓட்டங்கள் குறைவு மறுபக்கம் அடுத்தங்களை கொடுக்கிறது குயின்டன் டிகாக், இல்லாவிட்டால் தொடர்ந்து வருகின்ற வீரர்களுக்கு. அதுபோல மிக திறமையான வீரர்களில் ஒருவரான ரீசா ஹென்ரிக்ஸ் இதன் காரணமாக வெளியே இருக்கிறார். தென்னாப்பிரிக்காவின் கருப்பின் ஆதரவு கொள்கை, இல்லாவிட்டால் கருப்பின வீரர் ஒருவருக்கு தலைமைத்துவத்தை கொடுத்து பெருமைப்படுகிறோம் என்ற விடயம் பவுமாவுக்கு தலைமை பதவியை கொடுக்கிறதா என்ற கேள்விதான் பல பேரது முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. காரணம், அவரது பெறுபர்களை வைத்து பார்க்கும்போது அப்படியொன்றும் T20 போட்டிகளுக்கு மிக தோதானவராக இவர் தெரிவதாக தெரியவில்லை. இதுவரைக்கும் 28 போட்டிகளில் சராசரி 23.54 ஸ்ட்ரைக் ரேட், 116 தன்னுடைய ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார் டெம்பா பவுமா T20 சர்வதேச போட்டிகள். சரி, உள்ளூர் போட்டிகளில் இதைவிட சிறப்பாக செய்திருக்கிறார் கேட்டால் ஓரளவு பரவாயில்லாத சராசரி 29.38 ஸ்ட்ரைக் ரேட், ஆனால் 123.55 இருக்கிறது. இது T20 சர்வதேச அணி ஒன்றில் தனது இடத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள போதாது என்றே இங்கே சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கும்போது தென்னாப்பிரிக்காவின் இம்முறை T20 உலகிற்கான கனவை தடுத்து நடத்துவதற்கென்று 3 அணிகள், இல்லாவிட்டால் மேற்கிந்திய தீவுகளோடு சேர்த்து 4 அணிகள் இந்த பிரிவு 2 உள்ளடக்கப்படுகின்றன. இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ். இந்த அணிகளோடு தென்னாப்பிரிக்கா எவ்வாறு தன்னுடைய பெறுபர்களை அண்மை காலமாக காட்டியிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் இங்கே நோக்கினோம் என்று சொன்னார். தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரையில் T20 சர்வதேச அணிகளில் அவர்கள் முன்பு பெற்றுக்கொண்ட வெற்றிகள் தொடக்கம் அண்மைக்கால வெற்றிகள் வரை அவர்களது பெறுபர்களை சராசரியாக உயர்வாகவே வைத்திருக்கின்றனர். பங்களாதேஷோடு இதுவரைக்கும் 7 T20 சர்வதேச போட்டிகளில் 7 தென்னாப்பிரிக்கா வந்திருக்கிறது. ஆனால் இப்போது பங்களாதேஷ் நிலை கொஞ்சம் வித்தியாசமானது. ஆனால் ஆஸ்திரேலிய ஆடுகளங்கள் என்ற காரணத்தால் இங்கே தென்னாப்பிரிக்காவுக்கு நாங்கள் வாய்ப்பை வழங்குவோம். இந்திய அணிக்கு எதிராக தென்னாப்பிரிக்காவின் அண்மைக்கால தோல்விகளும் சேர்த்து அவர்களது பெறுபர்கள் மோசமாகவே தெரிகின்றன. 23 போட்டிகளில் 9 போட்டிகளில் மட்டுமே வெற்றி, 13 போட்டிகளில் தோல்வி, அண்மைக்கால தொடர்ச்சியான தோல்விகளும் இதிலே உள்ளடங்கும். பாகிஸ்தானுக்கு எதிராக 21 போட்டிகள், 10 வெற்றி, 11 தோல்வி, இங்கே கொஞ்சம் பரவாயில்லை. அதுபோல பாகிஸ்தானும் தென்னாப்பிரிக்காவும் வேகப்பந்து வீச்சோடு வைத்து பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட சரிசமனாக இருக்கு. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக 16 போட்டிகளில் 10 வெற்றி, 6 தோல்வி, எனவே நம்பிக்கையான ஒரு அணியாக தெரிகிறது. பிரபல விமர்சகர்கள், முன்னாள் வீரர்கள் ஆகியோரின் பார்வையில் தென்னாப்பிரிக்கா இந்தியா பாகிஸ்தானை விட ஆஸ்திரேலிய ஆடுகளங்களை பொறுத்தவரையில் பலமான அணியாக தெரிகிறது. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. ஒன்று, மில்லரும் டி காக் என்ற அந்த 2 இடதுகை துடுப்பாட்ட வீரர்களும் கொடுக்கின்ற நம்பிக்கை. இன்னும் ஒன்று, தென்னாப்பிரிக்கா அணி இந்த குழாமில் அடங்கியிருக்கின்ற ஏனைய அணிகளை விட களத்தடுப்பில் பல மடங்கு உறுதியான அணி. இதன் காரணமாக ஒரு 20-30 ஊட்டங்களை சராசரியாக ஒவ்வொரு போட்டியிலும் காப்பாற்றிக் கொள்ளும். ஜான்டி ரோட்ஸ் ஆரம்பித்து வைத்த அந்த பரம்பரை களத்தடுப்பிலே மிகச்சிறப்பாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. எனவே தலைமைத்துவமும்
தலைமைத்துவத்தின் இல்லாவிட்டால் டெம்பா பவுமாவின் துடுப்பாட்டமும் சரியாக வாய்த்துவிட்டால் இந்த தென்னாப்பிரிக்க அணி இந்தியா பாகிஸ்தான் இரண்டு அணிகளுக்கும் இல்லாவிட்ட இரண்டு அணிகள் ஒரு அணிக்கு ஆச்சரியத்தை கொடுத்து அரையிறுதிகள் நுழையக்கூடிய வாய்ப்பு கொண்டாடி. இதுவரைக்கும் 2020 உலகக்கிண்ணம் வெல்லாத அணிகளுள் ஒன்று இம்முறை உலகக்கிண்ணம் வெல்ல வேண்டும் என்று யோசித்தால் நிச்சயமாக எல்லோருடைய பார்வையும் பரதாபகரமான இந்த தென்னாப்பிரிக்க அணி மீது, இல்லாவிட்டால் பலரது அபிமானத்தையும் கண்ணியமான நடத்தை மூலமாக அன்பையும் வந்திருக்கின்ற நியூசிலாந்து அணி மீது சேரும். ஆனால் தென்னாப்பிரிக்க அணியை பொறுத்தவரையில் இதற்கு முதல் 1992 ஆண்டு இதே ஆஸ்திரேலிய மண்ணில் தான் அவர்களுக்கு இங்கிலாந்திடம் இருந்து இலகுவாக வெற்றி ஒன்றை பெற்றுக்கொண்டு இறுதிப் போட்டிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போனது. பாகிஸ்தான் அப்பொழுது உலக சாம்பியனாக மாறியது. 2015 ஆண்டிலும் இதே கண்டத்தில் ஆஸ்திரேலியா நியூசிலாந்தில் இடம்பெற்ற உலகக்கிண்ண தொடரின் போது இறுதியாக கிராண்ட் எலியட்டின் 6 ஓட்டமும் தென்னாப்பிரிக்கா அணிக்குள்ளே காணப்பட்ட சில முரண்பாடுகளும் சேர்ந்து தென்னாப்பிரிக்காவை அரையிறுதிப் போட்டியிலிருந்து இறுதிப் போட்டிக்கு வரவிடாமல் தடுத்திருந்தது. ஆஸ்திரேலியா சாம்பியனாகி இருந்தது. இம்முறை இது தென்னாப்பிரிக்காவின் காலம் என்று தென்னாப்பிரிக்க ரசிகர்கள் நம்புகிறார்கள். அதை உறுதிப்படுத்திக் கொள்ள தென்னாப்பிரிக்கா தன்னுடைய பலவீனங்களை தாண்டி இம்முறை சாதித்து காட்டுமா என்ற விடயத்தை தான் நாங்களும் இங்கே ஆராய வேண்டியிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் இந்த தென்னாப்பிரிக்க அணியில் அவர்களது நட்சத்திர வீரராக இம்முறை மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வீரராக நான் கருதுகின்ற மிக முக்கியமான ஒருவராக குவிண்டன் டி கோக் இருக்கிறார். அவரது ஆரம்பமும் விக்கெட் காப்பும் அடிதடியும் மிகச் சிறப்பான நம்பிக்கையை தரக்கூடியது. இரண்டாம் அவர் டேவிட் மில்லர். டேவிட் மில்லரின் அண்மை கால ஃபார்ம், கொஞ்ச காலம் ஃபார்ம் இழந்து காணப்பட்டவர் போல தென்பட்டவர், இப்போது அவருக்கான 2020 உலகக்கிண போட்டிகளில் சில வேடுகளில் அவரது இறுதி 2020 உலகக்கிண போட்டியாக இது இருக்கலாம். 33 வயது. ஆனால் மனிதர் அசகாய சூரத்தனமாக அடித்து ஆடுகிறார். அற்புதமான ஃபார்மில் இருக்கிறார். டெத் ஓவர்ஸில் கலக்கலாக ஆடக்கூடிய ஒருவர், எந்த ஒரு பந்துவீச்சாரரையும் துவைத்தெடுக்கக்கூடிய ஒருவர். அவரது மத்திய வரிசை துடுப்பாட்டம் தென்னாப்பிரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. இன்னும் ஒருவர் தென்னாப்பிரிக்க அணியின் வேக பந்துவீச்சாளர் நோட்டியே. ஆரம்ப பந்துவீச்சாளர்கள் விக்கெட்டுகளை எடுக்கின்றார்கள், ஓட்டங்களை கட்டுப்படுத்துகின்றார்கள். மத்திய வரிசையில் வந்து மத்திய வரிசை துடுப்பாட்டத்தில் ஊட்டங்களை பெற முடியாமல் தடுப்பதும் இடையிடையே விக்கெட்டுகளை சரிப்பதுமாக இருக்கின்ற நோட்டியை இம்முறை கவனிக்கக்கூடிய ஒரு பந்துவீச்சாளர் இப்போதுதான் அவரது உச்சபட்ச ஃபார்மிலே எழுந்து கொண்டு வருகிறார். எனவே இது தென்னாப்பிரிக்காவுக்கு மிகப்பெரிய சாதகமான விடயமாகவே. இந்த மூன்று பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே போட்டியில் கலக்கி வந்தால் அந்த போட்டி தென்னாப்பிரிக்காவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். எனவே சுவாரஸ்யமான ஒரு தொடரை தென்னாப்பிரிக்கா இம்முறை சந்திக்கப் போகிறது என்பது உறுதி. பிரிவு 2 சும்மா கொதிக்கப் போகிறது. தென்னாப்பிரிக்காவும் தன்னுடைய உச்சபட்ச ஃபார்முக்கு திரும்பினார்.